இனிகோவாகிய நான் நமது இறைவனின் தகுதியற்ற திருப்பயணி புனித நகரத்திற்கு சென்று கடவுளை பற்றி போதிக்கவும் அங்கு விசுவாசமற்றவர்கள் மத்தியில் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக உயிர் துறக்கவும் நீண்ட நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் இறைவனின் சிந்தனை வேறாக இருந்தது. எப்போது இறைவன் தன் தோளில் சிலுவையோடு தோன்றினாரோ ஓ அந்த நிமிடம் எப்போது தந்தை இயேசுவே உம்மை அழைத்து தகுதியற்ற பணியாளனாகிய என்னை அவர் பணியில் இணைத்து கொள்ள கேட்டாரோ அப்போது நீர் என்னிடம் திரும்பி நீ எங்களுக்கு பணி செய்வதே என் விருப்பம் என்ற மறக்க முடியாத இந்த வார்த்தைகளை என் ஆன்மாவில் ஆழமாக பதியச் செய்தீர். அன்பிற்குரிய தியேகோ, நீரே விண்ணகத்தில் நம் தலைவரோடு இணைந்த முதல் நபர். இப்போது பல நாடுகளில் பரவியிருக்கும் நாங்கள் இறைவனில் அன்பிற்குரிய உம் சகோதரர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாராட்டத்தக்க வகையிலும் நம் இறைவனாகிய ஆண்டவரின் பணிக்காகவும் பயபக்தியுடனும் வாழ எங்களுக்காக பரிந்து பேசும். எப்போது வாழ்க்கை ஒரு கதவை அடைக்கிறதோ அப்போது இறைவன் மற்றொரு கதவை திறக்கிறார். நான் ஒரு காலத்தில் எனது இளமை பருவத்தை உலக மாயைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிறகு இறைவன் தனது கருணையால் என்னுடைய மாயைகளிலிருந்து என்னை விடுவித்து என்னுடைய பற்றுக்களை தூய்மைப்படுத்தினார். ஓ என்னே சுதந்திரமான வாழ்க்கை! கிறிஸ்துவில் என் அன்பிற்குரிய பிரான்சிஸ் சவேரியாரே, இறைவனில் நிரந்தரமான வாழ்த்துக்கள். நம்மில் யார் ஒருவர் முதலில் இறைவனை விண்ணகத்தில் சந்திக்கின்றோமோ அவர் மற்றவர்களை மீண்டும் சந்திக்க ஆவலாய் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு தனது ஜபத்தின் மூலம் துணை புரிய வேண்டும் என வாக்குறுதி எடுத்துக்கொள்வோம். அதுவரை இறைவனில் என்றும் உன்னுடைய இனிகோ. சில சமயம் என் வயிற்று வலி தாங்க முடியாததாக உள்ளது. எவ்வாறு நம் இறைவன் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க வலியையும் சாவையும் ஏற்றுக்கொண்டு எத்தகைய துன்பத்தை அனுபவித்திருப்பார்? வாழ்க்கை எவற்றையெல்லாம் கொண்டு வருகிறதோ அவற்றை சுதந்திரத்துடனும் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உடல் நலமோ அல்லது நோய்வாயோ, வளமையோ அல்லது ஏழ்மையோ, மரியாதையோ அல்லது அவமதிப்போ, நீடிய வாழ்வோ அல்லது குறுகிய வாழ்வோ, நான் ஆவலாய் இருப்பது இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே. அப்போதுதான் நான் செய்கின்ற செயல்களும் அனுபவங்களும் இறைவனுடைய பெயருக்கு மகிமையை சேர்க்கும். இறைவனுடைய இருப்பில் ஒன்றித்த வாழ்க்கையை வாழ ஆவலாயிருக்கும் நாம் நம்மை தொடர்ந்து கேட்க வேண்டியது, கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய இருப்பில் ஒன்றித்த வாழ்க்கையை வாழ ஆவலாயிருக்கும் நாம் நம்மை தொடர்ந்து கேட்க வேண்டியது,
கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக இனி நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை படைத்தவரை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என எனக்கு தெரியும். எனவே பொலோன்காவிடம், எனக்காக திருத்தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி வர கேட்டுக்கொண்டேன். ஆயினும் அவர் அதன் அவசரத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர் வேறு சில வேலைகளையும் பார்க்க வேண்டியிருந்ததால் இதை பிறகு செய்வதாக கூறினார். நான் அதை அவருடைய விவேகமான முடிவுக்கு விட்டுவிட்டேன். நான் நம்பியவர்களிடம் மிகவும் நேர்மையாக இருந்தேன். அதிமிக நன்மைக்காக சில முறை அவர்களிடம் மிக கடுமையாக இருந்ததையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எவ்வாறு தீய ஆவியால் எளிதாக ஏமாற்றப்பட்டேன் என்பதை அறிந்த பின் பிறர் எவ்வாறு தீயவனின் தந்திரங்களில் இருந்து அவர்களை காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். நித்திய அரசரோடும் உலகின் ஆண்டவரோடும் நெருக்கமாக இணைந்த நாம் அவரைப் போல வலியையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தையும் அவருடைய பகைவனையும் வெல்ல அவரோடு இணைந்து உழைக்க ஆற்றல் பெறுகிறோம். எனவே இறைவனின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவையான அனைத்தையும் தர வல்லவரை சார்ந்து ஏழ்மையை தாயாக அன்பு செய்ய முயல்வோமாக. ஏனெனில் இது பேராசை நம்மை திணறடிக்காமல் இருக்க ஒரு அரணாக விளங்குகிறது. இயேசு அவை பணிகளிலேயே மிகவும் உயர்ந்த மதிப்புமிக்க பணியாக கருத வேண்டியது குருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதைத்தான். எனவே நமது பல்கலைக்கழகத்தில் இருக்கும் குருத்துவ மாணவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உரோமை கல்லூரிக்கு நிலம் வாங்குவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அவர்களுக்கு விளக்கி கூறினேன். இருந்தபோதிலும் அதன் அவசரத்தை அவர்கள் பார்க்கவில்லை. காலம் தாழ்த்துவதற்கு நம்மிடம் போதிய நேரம் இல்லை என்பதை நான் அறிந்திருந்தேன். என் மீது வைத்த அன்பின் காரணமாக இறைவன் எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார்! இத்தகைய அன்பினால் தொடப்பட்ட நான் வருத்தத்தில் மூழ்கியிருக்கும் கிறிஸ்துவோடு வருத்தப்படவும் நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவோடு நொறுங்கிய ஆன்மாவாக அனைத்தையும் எனக்காக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவோடு இணைந்து ஆழமாக பாடுபடவும் கண்ணீர் சிந்தவும் ஈர்க்கப்படுகிறேன். என் ஆன்மாவின் தந்தையே, இங்குள்ள வளர்ந்த குழந்தைகளுக்கு நான் செபம் சொல்லித்தரும் வரை என்னை ஜபம் செய்யவோ உண்ணவோ அல்லது உறங்கவோ விடுவதில்லை. பிறகுதான் நான் உணர்ந்தேன் விண்ணரசு இத்தகையோருக்கே என்பது ஏத்துணை உண்மை என்பதை. இப்படிக்கு உங்களுடைய தாழ்ந்த அதிக பயனற்ற மகன் பிரான்சிஸ்கோ.
நான் அகவறட்சியில் இருந்தபோது சில முறை கடவுள் என்னை என் சொந்த பலத்தில் விட்டுவிட்டார் என எண்ணினேன். அதனுடன் என் மீது அவர் வைத்த அன்பையும் அளவு கடந்த ஆதரவையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல் தோன்றியது. இருந்த போதிலும் அவரது அருள் எனது நித்திய ஈடேற்றத்திற்கு போதுமானதாக இருந்தது. என் அன்பான பாப்லோ, அடிக்கடி மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தால் துன்புறுத்தப்பட்டார். மேலும் பலமுறை நான் அவரது ஆன்மாவில் அமைதியை காண உதவினேன். இறைவனே அவரை தொட்டு வழிநடத்தினார். ஒரு துளி தண்ணீரை கடற்பாசியில் லேசாக ஊற வைப்பது போல அவரையும் மென்மையாக கையாள வேண்டும் என்பதை உணர்ந்தேன். நாம் அகவறட்சியில் இருக்கும்போது பகைவனை எதிர்த்து நிற்க தேவையான அருள் ஏற்கனவே கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்க கடவுளிடமிருந்து நாம் பெறும் ஆற்றல் உதவுகிறது. குழம்பியவர்கள் மற்றும் துன்பப்படுகிறவர்கள், அதிலும் குறிப்பாக தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையை கூற முடியாமல் சிரமப்படுகிறவர்களுக்கு எவ்வாறு அமைதியை வழங்குவது என ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒருவரின் பெருமையை உடலை விட மிகவும் சிறந்தது என்றும், சுய அன்பு, சுய விருப்பம் மற்றும் சுயநலத்தை வெறுமையாக்குவது நீண்ட மணி நேர செபத்தை விட சிறந்தது என்றும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வெவ்வேறு நபர்களுக்கு உதவ பல்வேறு வகையான அணுகுமுறைகள் தேவைப்பட்டன. ஒரு சிலர் குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல வழிநடத்தப்பட வேண்டும். வேறு சிலரோ ஆண்களுக்கு ரொட்டியை ஊட்டுவது போல வழிநடத்தப்பட வேண்டும். பூமியின் முகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் இறைவன் தொடர்ந்து உழைத்து வேலை செய்கிறார். அவற்றுக்கு இருப்பை கொடுத்து உயிரை காப்பாற்றுகிறார். வளர்ச்சியையும் உணர்வையும் தருகிறார். அவர் என்னுள் வசித்த போதும் என்னுள்ளே தனது படைப்பான அன்பின் உழைப்பை தொடர்கிறார். நான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதால் என்னை அவருடைய ஆலயம் ஆக்குகிறார். இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உறுதியாக அறிந்த அவர் எவரையும் ஆசீர்வதிக்கவோ
அல்லது சபையை தனக்கு பின் வழிநடத்தவோ அழைக்கவில்லை. இயேசு அவை மனித முயற்சிகளால் உருவாக்கப்படவில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார். கடவுள் தனது பணிக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் துவங்கிய இந்த அவையை அவரே பாதுகாத்து வழிநடத்துவார் என முழுமையாக நம்பினார். எனவே இவ்வுலகில் தனது பயணத்தை நிறைவு செய்த நொண்டி திருப்பயணி ஒரு எளிய சாதாரண விதத்தில் விண்ணக வாயிலை நோக்கிச் சென்றார். ஒரு வீரம் நிறைந்த வீரராக தனது வாழ்நாள் முழுவதும் அனைத்தையும் நேசிக்கவும் பணி செய்யவும் முயன்றார். ஒரு பொதுவான முறையில் அவர் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். பொலன்கோ. Thank you.